ஒரு இன்ஃபினிட் கேம். ஒரு நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. யார்கிட்ட போய் கேட்டாலும் அந்த கேரக்டர் பதில் சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க. சில சமயம் நல்லதே நினைச்சு நல்லா செய்யறோம், பட் அது பேடா போய் முடிக்கிறது. இது எப்படி எடுத்துக்கிட்டது? மொத்தத்துல வந்து கர்மாவனுடைய குறுக்கீடு இருக்குது. நம்ம வந்து அதுவுமே உடனே அந்த கர்மாவுமே வந்து யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்ல கொடுக்கறது இல்லைங்களா? நம்முடைய கர்மா தானே நமக்கு பதிலாக தொலைபடி வருது. ஆனா நமக்கு ஒரு மோசமான நிகழ்வு நடக்கிறாங்கன்னா அது நம்முடைய கர்மாவுடைய காரணம் தானே. நாம செயல் தானே காரணம். இப்ப செயல் வேற, பட் கர்மன்றது உண்மைதானே? கர்மன்றது இல்ல, அதை நம்ம ஏற்றுக்கிடாமலாம் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கிடாமலும் இருக்கலாம். அது வந்து நம்ம வந்து நிரூபிக்க முடியாது. அப்படின்னா ஏற்படுது, நல்லது நினைச்சு பண்றோம், அது வேற மாதிரி ஆயிட்டு வருது. அது எப்படி? இப்ப நல்லது நினைச்சு பண்றதுன்னா நம்ம செய்ய வேண்டிய கடமை வந்து நல்லது செய்யறதுதான். அது நிச்சயமா நீங்க நல்ல செயல் வந்து அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகத்தான் செய்யும். அந்த உடனே கிடைக்கும்னுட்டு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. உடனே கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாலே அது வந்து ஒரு சுதந்திரம் கிடையாதுல்ல. உடனே எதுவுமே உடனுக்குடன் பலன் கிடைச்சா சுதந்திரம்னு சொல்ல முடியாது. அது வந்து உடனுக்குடன் பலன் கொடுத்தனாலே அந்த பலனுக்கு ஆசைப்பட்டு செய்யற மாதிரி ஆயிடும். அது சுதந்திரமா செயல்படுற மாதிரி ஆகும். சுதந்திரமா செயல்படுறதுன்னு சொன்னாலே பலனை பத்தி நீங்க மைண்ட் பண்ணாம நீங்க செயலை மட்டும் செய்யும் போது ஏற்படுறதா உண்மையிலே சுதந்திரமா செயலாகும். பலனுக்கு ஆசைப்பட்டு ஒண்ணு செயல்படுறதோ, பலனுக்கு பயப்பட்டு ஏதோ செயல்படுறதோன்னா அது நிர்பந்தம் பண்ணி செயல்படணும். இப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப வறுமையில வாடிட்டு இருக்கிறாரு, அது அவருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க வந்து அவருக்கு உதவி பண்ணனாங்கன்னா அது நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம். ஆனா உங்களுக்கு அவர் உதவி பண்ணணுங்கிற மனநிலை இல்லை. அப்ப நான் வந்து என்ன பண்ணுறேன், அவங்கள வந்து மிரட்டுறேன், நீ உதவி பண்ணலன்னா உங்களை கத்திய வச்சு குத்திடுவேன் சொல்லி மிரட்டுறேன் அவங்கள. அப்ப நான் குத்தி அப்படி குத்திடுவேன் சொல்லி மிரட்டுறனால நீங்க பயந்து போய் அவருக்கு உதவி பண்றீங்க. இப்ப இது வந்து நீங்க இப்ப உதவி பண்றது வந்து நல்ல காரியமா கெட்ட காரியமா? கெட்ட காரியம்னு சொல்ல முடியாது, நல்ல காரியம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நீங்க சுதந்திரமா பண்ணது, நிர்பந்தத்தினால நீங்க பண்றீங்க. இப்ப இது வந்து இப்ப எல்லாமே வந்து இப்போ நம்ம செய்யறதுக்கெல்லாம் உடனுக்குடன் பலன் கிடைக்குதுன்னு சொன்னா அந்த பலனே ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கும். நிர்பந்தம் பலனுடைய நிர்பந்தத்தினால எதையாவது செயலை பண்ணீங்கன்னு சொன்னா அது நல்லதாகவும் நல்லது கெட்டதுலாம் எடுக்க முடியாது. அதனால நம்ம வந்து பலனை பத்தியே கண்டுகிடாதபடி நம்ம நல்ல செயல்னுட்டு சொல்றது நல்ல செயல்ல நீங்க சுதந்திரமா பண்ணணும். பண்ணும் பொழுது அது நல்ல செயலா இருக்கும், நல்ல கர்மாவும் இருக்கும். அதனாலதான் வந்து கர்மாவும் உடனுக்குடன் அது வந்து கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து கவர்மெண்ட்டுடைய இது நம்ம நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லிச்சுன்னா எல்லாமே வந்து நமக்கு உடனே ஒரு தப்பு பண்ணனாலே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி, அந்த பனிஷ்மெண்ட் இது பண்ற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த காஸ்மிக் லெவல கொடுக்கக்கூடியது வந்து இந்த பனிஷ்மெண்ட்ங்கிற பேசிஸ்ல வராது. அது ஏதோ உங்களை வழி நடத்துறதுக்காக வரும். நீங்க உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் இருந்தாலுமே கூட அது உங்களுடைய பாவத்தினால கூட வந்திருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கறது. அந்த கஷ்டம் வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் நம்ம மேல கூட்டிட்டு போறதுக்காக கொடுக்கப்பட்டதா தான். நிறைய ஞானிகளை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய கஷ்டத்தினாலதான் அவங்க ஞானமே அடைஞ்சிருப்பாங்க. அப்ப அவங்க கஷ்டம் வந்து அவங்க பாவத்தினால வந்ததா, புண்ணியத்தினால வந்ததா? அப்போ பாவம் பண்ணவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஞானி ஆயிட்டாங்களா? அப்ப ஞானம் அடைறதுக்கு பாவம் பண்ணணுமா? எல்லாம் நம்ம லேட் பெருமை ஏதாவது தெரிஞ்சுன்னா நமக்கு உண்மையிலே வந்து மகிழ்ச்சினால ஒருத்தர் ஞானி ஆக மாட்டாங்க. கஷ்டத்தினாலதான் ஞானம் அடைவாங்க. மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு ஞானி கூட வந்துட மாட்டாங்க. எல்லா ஞானிகளுடைய பின்னணியிலையுமே அவங்களுடைய கஷ்டங்கிறதா இருக்கும். அப்போ கஷ்டமே வந்து நம்மளை வழி நடத்துறது தான் வரும். அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது பாசிட்டிவாவே ஹெல்ப் பண்ணும். ஐயா ஸ்ரீனிவாசன், இந்த நல்லது கெட்டதுன்னு நீங்க என்ன டெபினேஷன் கொடுக்குறீங்க? எப்படியா நல்லது கெட்டது அப்படின்றது வந்து இந்த இந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன டெஃபினேஷன் கொடுக்கறீங்க நீங்க? இப்போ வந்து அதுதான் சொன்னீங்க, உதவி செய்யறது நல்லது நல்லது கெட்டதுங்கிறது ஒரு சராசரி மனிதனுடைய கான்டெக்ஸ்ட்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாம வந்து செஞ்சோம்னாலே நல்லது பண்ணணும்னு நினைச்சு பண்றோம், நாமளா சுதந்திரமா பண்றோம்ங்கிற மாதிரி பண்ணுவோம். அடுத்து ஒரு நிர்பந்தம் பண்ணி பண்றதுங்கிறது வேற, உண்மையிலேயே நல்ல காரியம் தான் பண்றோம், நல்லதுதான் செய்யணும்னு நினைச்சு பண்றது வேற. அந்த மாதிரி நீங்க நல்லது காரியம் பண்றோம்னு நினைச்சு பண்றது நல்ல காரியம் கிட்ட. இப்ப வந்து கஷ்டப்படுறவங்க உதவி பண்றது நல்ல காரியம், கஷ்டப்படுத்துறது நம்ம கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் படுங்கிறதுதான் கெட்ட காரியம் நினைச்சு. ஓகே,
இல்ல இப்ப அதுக்கு வந்து இப்போ அந்த டெபினேஷன் எல்லாருக்கும் வந்து ஈஸியா தெரியாததுனாலதான் எல்லா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லலாமா? இல்ல இப்ப இதுல வந்து நம்ம வந்து அதாவது எல்லாமே வந்து தர்மம்னா என்னன்னு சொல்லி நம்ம ஞானத்தை நம்ம விசாரிக்கிற மாதிரி தர்மம்னா என்னன்னு விசாரிக்கணுங்கிறது எல்லாருடைய கடமைங்கிற மாதிரிதான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. தர்மத்தை நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோமோ அது எல்லாருடைய கடமை. நீ சொல்ற மாதிரி இதுல வந்து நம்ம எது தர்மம், நம்ம எது நல்லது, எது நல்லது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லதே பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து ஆர்பியில் ஒருத்தர் இருக்காரு. இப்போ அவர் அவரோட வேலை விஷயம் வந்து அவர் வந்து ஒரு எதிரி படையில நிறைய பேரை வந்து கொல்ல நேரிடுது. இப்ப நம்ம அதை நல்லதா கெட்டதான்னு எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றது? இல்ல இப்ப இது நீங்க கடமையா சேர்ந்ததுன்னா ஒரு டியூட்டில நீங்க சேர்ந்துடுறீங்க. டியூட்டில சேர்ந்த பிறகு நீங்க அந்த அளவுல நீங்க அந்த டியூட்டில என்ன செய்யணுமோ அந்த வந்து உங்களுக்கு சொல்லி செய்யணும்னு சொன்னா நீங்க அந்த உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டது அதை செய்யறதுதான் உங்களுக்கு கடமையாயிருக்கு. நீங்க பொறுப்படுத்துறீங்க, பொறுப்பெடுத்த பிறகு அது இது வந்து நீங்க சுயமா செய்யறதில்ல. சுயமா செய்யறதுங்கிறது நீங்க வந்து நீங்க தனி நீங்க தனிநபரா எந்த நிர்பந்தமும் இல்லாம தனிநபரா செய்யறதுதான் உங்களுடைய கர்மாவாகும். இதுல வந்து நீங்க வந்து என்ன செயல் செஞ்சாலும் அது உங்களுடைய கர்மாவாகும். இப்ப இதுல வந்து நம்ம வந்து நம்ம சமுதாயத்துல அது கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இப்ப அது வந்து ஜஸ்டிஃபைடுங்கிற மாதிரி அது ஒரு தொழில், அவர் அமைக்கப்பட்ட தொழில்ங்கிற மாதிரி ஆயிருது. அங்கீகரிக்கப்பட்ட தொழில்ங்கிற மாதிரி ஒரு தொழில், அதை தவிர ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி இப்ப ஒரு எண்ணத்துல பண்ணும் பொழுது அதை நம்ம ஒன்றும் அதை கர்மாவா எடுத்துக்கிட முடியாது. இல்ல இப்ப அவங்களுக்கே வந்து அவங்களுக்கே ஒரு க்வெஸ்டின், இப்ப நம்ம பண்றது தப்பா ரைட்டாங்கிற ஒரு கேள்வி வந்ததுக்கு பிறகு பண்ணாருங்கன்னா கர்மா அப்போ ஸ்டார்ட் ஆயிருது. ஏன்னா அவர் வந்து தப்புன்னுட்டே தெரியாம பண்றாங்கன்னு சொன்னா அது தப்புங்கிறதே தெரியல அவங்களுக்கு. அதிக அவரு அப்படி கலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி போயிருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கிளிக் ஃபீலிங்கே இல்ல. பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆயிடுது. தர்மங்களும் ஒரு கண்ணோட்டத்துல மாறுபடுது, வெட்டி இது பண்ணும் போது தருது, வெட்டி ஒண்ணுன்னா வெட்டுறது உங்களுக்கு மேட்டரா தருது, மொத்தமும் வலை வீசி பிடிக்க அது ஒரு மேட்டராவே தருது உங்களுக்கு. இல்ல சொல்றேன் அம்மா, இல்ல நமக்குமே கூட ஒன்னொன்னா வெட்டுறதுதான் பெரிய விஷயம், மொத்தமா ஒலை வீசி பிடிக்கிறது ஒரு நன்றாக தெரியல. அப்படி சேராதுங்க கர்மா டாபிக்ங்கிறதே வந்து ஒரு உத்தேசமா சொல்றதுதான். கர்மானிட்டு எடுக்காத விட அதை நம்ம நீ சொல்ற மாதிரி டூட்டிங்கிற மாதிரி அவனுடைய தொழில் அப்படிதான் இருக்கு. அந்த தொழில்ங்கிற மாதிரி ஆமா அந்த மாதிரி.